நம்மளோட வாழ்க்கையில் நாம் சின்ன சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்துட்டு போகிற பல பிரச்சனைகள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நமக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக மாறும், ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தவிர்க்காமல் எப்படி நம்ம வாழ்க்கையை சுலபமாக வாழலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு தாத்தா அப்புறம் அவருடைய பேத்தி 2 பேரும் வாக்கிங் போய்கிட்ருக்காங்க. அது ஒரு அழகான மாலை பொழுது, எல்லாருமே எப்பவும் போல் வாக்கிங் போய்கிட்ருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க பேத்தி அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா நாம் இப்போ ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சின்ன ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தாத்தாவுமே சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க பேத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் தாத்தா, அவங்க தூரத்தில் ஒரு புத்தர் கோவில் தெரியுதுல்ல, அந்த புத்தர் கோவில் வரைக்கும் நம்ம ஓடலாம். நம்மள 2 பேரில் யார் போயிட்டு அந்த புத்தர் கோவில் தொடுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்கிறாங்க. உடனே தாத்தாவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம ஓடலாம், நீ மட்டும் 1 2 3 சொல்லு, நம்ம ஓட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 பேரும் பொசிஷனில் நிற்கிறாங்க. அவங்க பேத்தி 1 2 3 அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே 2 பேரும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த புத்தர் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இருந்தாலும் 2 பேரும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணோட செருப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கல்லெல்லாம் உள்ளே மாட்டிக்குது. அந்த கல் மாட்டிக்கிட்டாலுமே அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாத்தா ஓடிக்கிட்டு இருக்காருல, அந்த தாத்தாவோட செருப்புலையுமே சின்ன சின்ன கல்லாம் மாட்டுது. உடனே தாத்தா கீழே உக்காந்து அந்த கல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பேத்திக்கிட்டே சொல்கிறாரு, ஏம்மா உன்னுடைய செருப்புலலாம் கல் மாட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அடுத்து அந்த பேத்தி சொல்கிறாங்க, தாத்தா என்னுடைய செருப்புலலாம் கல் மாட்டியிருக்கு, ஆனால் நான் அதை எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் அதை உக்காந்து செருப்பை கலட்டி அந்த கல்லெல்லாம் அகட்டிட்டு நான் திரும்ப ஓடுறதுக்குள்ளார நீங்கள் வேகமாக ஓடிடுவீங்க. நான் உங்களை ஜெயிக்கணும், அதனால் நான் இந்த கல்லோடே ஓடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க. ஓட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி அதிகமாகிட்டே போகுது. மறுபடியும் தாத்தா சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ கொஞ்சம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீ மறுபடியும் ஓடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. இல்லை தாத்தா, நான் உங்களை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்போடே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஓடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க காலில் அதுக்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க காலில் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்போ தாத்தா பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணு தாத்தா இந்த போட்டியில் நான் தோத்துட்டு தான் ஒத்துக்கிறேன், ஏன்னா என்னால் இதுக்கு மேலே எங்களுக்கு நடக்க முடியலை, என்னுடைய காலில் அந்த கல்லெல்லாம் குத்தி ரொம்ப காயமாகிடுச்சு போல், என்னால் இப்போ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இப்போ தாத்தா வேக வேகமாக திரும்ப ஓடி வராரு. ஓடி அந்த பொண்ணோட செருப்பை கழட்டிட்டு பார்த்தா 2 காலிலுமே அங்கங்கே சின்ன சின்ன கல் எல்லாமே ஏறி குத்திருக்கு. குத்துனதுனால ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாத்தா அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த காயத்துங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறாரு. மருந்து போட்டுக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதுக்கு தான் நான் சொன்னேன், நீ ஆரம்பத்தில் ஓடும்போதே சின்ன சின்ன கல்லெல்லாம் மாட்டுச்சில்ல, அப்போவே உன்னை செருப்பை கலட்டி அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் நீ அகட்டிட்டு ஓடி இருந்தீன்னா உனக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நீ அங்கே ஒரு 10 செகண்டை மிச்சம் பண்ணலான்னு நினச்ச, ஆனால் இப்போது உன்னால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு எழுந்து நடக்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பொண்ணுக்குமே புரியுது, நம்ம சின்ன சின்ன பிரச்சனையை அப்போயே ரிமூவ் பண்ணியிருக்கலாமே, இப்போ நம்ம பெரிய பிரச்சனை மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் தாத்தா சொல்கிறாரு, இதே மாதிரி சூழ்நிலை எனக்கும் வந்திருக்குமா, நான் என்னுடைய இளம் வயசில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அது என்னென்னா, அவர் அந்த சமயத்தில் ஒரு பெரிய துணி கடையில் சேல்ஸ்மேனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஓனருமே இவர் கூடயே தான் இருப்பார். 2 பேரும் தான் கஸ்டமர்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்க. அப்படி நல்லா தான் கடை போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் மாலை பொழுது ஆகிடுச்சு. அவங்க கடை சாத்துற அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ கஸ்டமர்ஸ்லாம் பிஸியாக இருக்காங்க. இவருமே அவங்கங்க அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த மீட்டர் கரண்ட் மீட்டர் இருக்குல்ல, அந்த கரண்ட் மீட்டர் பாக்ஸில் லேசாக ஏதோ தீப்பொறி எழுகிற மாதிரி பார்க்குறாரு. உடனே இவர் அந்த ஓனர்கிட்ட, சார் இந்த மாதிரி அங்கே கரண்ட் பாக்ஸில் லேசாக தீப்பொறி எழுற மாதிரி இருக்குது, நான் வந்து உடனே எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், அது என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓனர் வந்து அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஏதோ சின்னதாக ஏதோ பிரச்சனையாக இருக்கும், அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்னுடைய மகனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் சீக்கிரமாக போனோம், நீ ஒன்று பண்ணு, எல்லா கஸ்டமர்ஸுமே சீக்கிரமாக பார்த்து அனுப்பிவிடு, நம்ம கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லிடுறாரு. சரி இவருமே சரி ஓனரே சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேல்ஸையும் முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் இந்த தாத்தாவும் அந்த ஓனரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா அந்த மொத்த கடையுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி நாள் அந்த சின்னதாக தீப்பொறி வந்துச்சுல்ல, அதை வந்து இவங்க தவிர்த்துட்டாங்க. அந்த தீப்பொறி ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி அங்கே ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட் உண்டாயிருக்கு. அந்த ஷார்ட் சர்க்கியூட்னால் ரொம்ப பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. இப்போ இதனால் அந்த ஓனருக்கு என்னாச்சுன்னா பல கோடி ரூபா நஷ்டம். இவரே ரொம்ப கடன்பட்டு தான் அந்த கடையை நடத்திக்கிட்டு வந்தார். இப்போ மொத்த கடையுமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த வேதனையிலே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அன்றைக்கே அவர் இறந்துடுறாரு. இந்த சம்பவத்தை தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கண்கள் அப்படியே அவரே அறியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே கண்ணை துடைச்சிக்கிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, அந்த மாதிரி தாம்மா என்னுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்போ மட்டும் நாங்கள் கொஞ்சம் சுதாரித்து உடனே எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து அந்த பிரச்சனை சரி பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்காது, என்னுடைய ஓனருமே அவருடைய உயிரை விட்டுருக்க மாட்டார். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ தவிர்க்கிறது நாளடைவில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும், அதனால் சின்ன சின்ன பிரச்சனையை அப்பயே சால்வ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நாம் சின்ன சின்ன பிரச்சனை தானே, அதை வந்து நான் அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இந்த சின்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை நம்ம ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து தவிர்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த சின்ன பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும், ரொம்ப பெரிய ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அது நீங்கள் ஹெல்த்தாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம், உடல்நிலையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். அது எதனால் அந்த சிம்டம்ஸ் வருது அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து எடுத்துங்க, நீங்கள் உடனே குணமாயிருவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைன்னு எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க, எல்லா பிரச்சனையுமே நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நகர பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைங்கிறது பெரும்பாலும் வராது, உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நிம்மதியாக ரொம்ப அழகாக போய்கிட்டுருக்கோம். இது Courage to Act மோட்டிவேஷன் கதைகள்.